இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த ட்ரூ லிவிங் காட் மினிஸ்ட்ரி இணையதளம் வழியாக தேவனுடைய வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த நேரத்திலே நான் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்து அதன் ஆழ்ந்த ஒரு கருத்தை கூறி அதற்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வேதத்திலே 1 கொரிந்தியர் 10:23 விதமாக சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. இந்த வார்த்தையிலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு 2 விதமான காரியத்தை நாம் முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதிகாரம், தகுதி, இந்த 2 விதமான முக்கியமான ஒரு கருத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அதிகாரம் என்பதை இன்றைய கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பதவியிலும் தங்களுடைய பொறுப்புகளிலும் தங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் பயன்படுத்துகிறார்கள். அது உண்மை. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம அநேக நேரங்களில் நமக்கு கிடைக்கிற சில அதிகாரங்களை பயன்படுத்துகிறோம். ஆனால் பரிசுத்த பவுல் மிக தெளிவாக சொல்கிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. இந்த அதிகாரங்களில் நாம் எந்த வகைகளில் பயன்படுத்துகிறோம், எதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உதாரணமாக ஒரு மெடிக்கல் கடைக்கு நம்ம போனோம்னா ஆயிரக்கணக்கான மருந்துக்கள் அந்த கடையில் உண்டு. அந்த மருந்துக்களை எந்த மருந்தை வாங்குறதுக்குனாலும் நமக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் அந்த மருந்துகளை எல்லாத்தையுமே நம்ம போய் வாங்குறதில்லை. எது நமக்கு தேவையோ அதை மாத்திரம்தான் நம்ம போய் வாங்குறோம். ஏன், அதுதான் நமக்கு தேவை, அதை வாங்குறதா நமக்கு தகுதியானது. காய்ச்சலுக்காக யாராயிலும் போய் விஷம் மருந்து போய் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க, அது நமக்கு தகுதி இல்லை. அதே போல இன்னும் அநேக காரியங்களை நம்ம சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே அனுபவிக்கத்தானே, எல்லாமே அனுபவிக்கத்தானு சொல்லி சொல்லலாம். ஆனால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு தகுதி தானா? ஒருவேளை நான் ஒரு பொறுப்பில் இருக்கிறேன்னா எனக்கு அந்த பொறுப்பு குறித்து அநேக அதிகாரம் இருக்கலாம். எனக்கு அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக நான் அதை தப்பாக பயன்படுத்தக்கூடாது, அந்த அதிகாரத்தை சரியான விதங்களில் பயன்படுத்துகிறேனா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். அதே போல் அநேக காரியங்களை நம்ம இதற்காக உதாரணமாக சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு அநேக அதிகாரிகள், எனக்கு அதிகாரம் இருக்குது, நான் என்னன்னாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அநேக வழிகளில் உங்களுடைய அதிகாரத்தை தகுதியான முறையில் பயன்படுத்துகிறது இல்லை. அந்த தகுதி நம்மிடத்தில் இருக்கிறதா? இன்னைக்கு சொன்னது போல டிவி பார்க்கறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்குது, எல்லாத்துக்குமே நமக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிற நமக்கு அது தகுதி தானா? இந்த படத்தை நான் பார்க்கலாமா? டிவியில் இந்த காரியத்தை நான் பார்க்கலாமா? இவனுக்கு நான் இதை செய்யலாமா? உங்களுக்கு ஒருவேளை அதை செய்கிறதுக்கு அதிகாரம் இருக்கலாம். கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நாம் அதுக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆக பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது என்று சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில எந்த அதிகாரம் எந்த பொறுப்புகள் கிடைத்தாலும் அதன் மூலமாக ஆண்டவருடைய பக்தி விருத்தியை நாம் உண்டாக்குகிறோமா என்பதை யோசித்து நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு தகுதியுள்ள வாழ்க்கை வாழவும் நிச்சயமாக நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஜபம்.
அப்படியே நாம் கண்களை மூடி ஒரு நிமிடம் தேவ சமூகத்திலே கேட்ட இந்த சிறிய சத்தியத்திற்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக அதிகாரங்கள் உண்டு, அநேக பொறுப்புகள் உண்டு. நான் நினைச்சா இதை சாதிச்சிடலாம், நான் நினைச்சா இவனை அழிச்சிடலாம், நான் நினைச்சா இதை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அநேக வைராக்கியங்கள், அநேக அதிகாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனா அப்போ சில பவுல் சொன்னது போல, எனக்கு அது தகுதி இராது, எனக்கு தகுதியா இராது என்று சொன்ன வார்த்தையின்படி நமக்கு பொறுப்பில் இருந்து செய்கிற சில காரியங்கள், அதை செய்வதற்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் தகுதியுள்ளவன் தானா என்பதை சோதித்தறிவோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் என்ன காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தின் வழியாக பக்தி விருத்தி உண்டாகிறதா என்பதை பார்த்து அதற்கு ஏற்ற விதமான வாழ்க்கை வாழ உதவி செய்யும். மீட்பர் பாதம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.